الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقال تعالى: ولقد أوحينا إلى موسى النصر بعبادي فاضرب لهم، فاضرب لهم طريقا في البحر يبسا لا تخاف دركهم ولا تخشى، فأتبعهم فرعون بجنوده فغشيهم من اليم ما غشيهم

நீங்க கடல் அடித்து அடிப்பது மூலமா அவர்களுக்கு பாதை வெளியாக்குங்கள் காய்ந்த பாதை வெளியாகும் என்ற பயமோ வேற எந்த பிராவுனா வந்து பிடிப்பான் என்ற பயமோ இல்லாமல் நீங்க போங்க என்ற அல்லாஹால சொன்னான் இதுல அல்லாஹாலா மோசாலி இஸ்லாம் அவங்க பல தட பிர பல அத்தாச்சிகளை காட்டி பனி இஸ்லாதிகளை தன்னோட கூட அனுப்பப்படும் கேட்டும் கூட அவன் அனுப்பல்ல அதனால அல்லாஹுத்தால வகி இறக்கினான் மூசா அலி இஸ்லாத்துக்கு என் மூசாவே நீங்கள் இரவோடுவாக உங்களோட சமுதாயத்தை கூட்டி கொண்டு போங்க ஃபர் ஆதிக்கத்தை ஆதிக்கத்தில் நான் கொண்டு போக முடியாது எல்லாத்திலேயே வினான் இப்போ மூசா இஸ்லாம் அவங்க பனி இஸ்ல கூட்டி கொண்டு போயிட்டாங்க இப்ப மிஸ் காலையில் பார்த்தா மிஸ்ரில் யாருமே இல்லை பனி இஸ்லாரிகள் யாரும் இல்லை எல்லாரும் போயிட்டாங்க கூப்பிட்டு பார்த்தாலும் ஒரு சத்தம் வருதில்லை இதை பார்த்து ஃபிரானுக்கு கோபம் வந்தது ரொம்ப கோபப்பட்டான் இப்ப அவன் தன்னுடைய படையை கூட்டும்படி அவன் கட்டளை இட்டான் படை பெரிய ஒரு படை கூட்டப்பட்டது அவன் தன்னுடைய படையை உறுதியாக அழைத்து கொண்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு அணுவகுத்துக் கொண்டு இப்ப இவங்களை தேடிக்கொண்டு வெளியாகினான் சூரியன் உதயமாக நேரத்தில் காலையிலே இந்த செய்தி கிடைச்சோன்னே படையை வர சேர்த்துக்கொண்டு வர விரட்டி கொண்டு வழியாயிட்டாங்க இப்ப அப்படி வார நேரம் ஜமான் இப்ப ரெண்டு கூட்டமும் கொண்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொண்டாங்க அப்படின்னா மோசாலி சாத்திரி கூட்டமும் பெரிய படையை வருது ரெண்டும் சந்திச்சு கொடுறாங்க இப்போ இந்த நேரத்தில் மோசாலி சாத்ரி கூட்டம் சொல்றாங்க இந்த எல்லா சொல்லும் ஃபிராவின் தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு அவங்களை வந்தான் பின்தான் முன்னலகம் இமாகாஷியாகும் அல்லாஹு தாலா அவங்களை கடல்லாம் மூலடிக்க செய்தான் இப்போ இவங்க வார நேரம் இப்போ ஃபிராவனுடைய கூட்டம் வந்தாச்சு முன்னால பெரிய கடல் குறுக்கிடுது முன்னால பெரிய கடல் பின்னால் ஃபிரௌனுடைய படை இப்போ பின்னுக்கு போக மேலாம் முன்னுக்கு போக மேலாம் மூசாலிசத்துடைய கூட்டம் பனி இஸ்ரார்கள் சொன்னாங்க மூசால சாத்துடைய மக்கள் சொன்னாங்க நாங்கள் மாட்டிக்கொண்டுட்டோம் பின்னால் படை முன்னால் கடல் மூசால சொன்னால் கால கல்லா இல்லை ஒரு நாள் அப்படி நடக்காது இன்னமா ஐயா ரப்பி சயஹதீன் என்னுடைய ரப்பு என்னோட கூட இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று உறுதியோட மூசால சொன்னாங்க அப்போ பனி இஸ்ராலில் நிப்பாட்டி கொண்டு முன்னால் பனி கடலோர் கடலோ கடலும் பனி இஸ்ராமிக்கிறாங்க பின்னால் ஃபிரானுடைய படை இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா மோசாலசத்துக்கு வகி அரைக்கினான் அணு உரை கம்பில் பஹியன் நீங்க கடல்ல அடிங்க உங்களோட அசாவால அவங்களுக்கு பாதை வெளியாகும் கடல்ல காய்ந்த காய்ந்ததாக தண்ணியே இல்லாததாக கடல் தண்ணி இருந்திடம் தண்ணி விலகி போய் காய்ந்த பாதை உங்களுக்கு கிடைக்கும் அடிக்கிறாங்க அசாவால கடல் பிரியுது பனிரெண்டு பாதைகளாக பிரியுது பெரிய மலை மாதிரி தண்ணி எழுப்பி நிற்குது இப்போ தண்ணியெல்லாம் அப்படியே அங்கேக்கு விரல பிரிஞ்சு போகாமல் அப்படியே மதில் மாதிரி எலும்பி நிற்கிது இப்போ கண்ணாடி மாதிரி இங்கே அங்கால பார்த்துக்கொள்கிறாங்க அல்லாஹு தாலா அந்த கடல் இப்போ தண்ணி இருந்த பகுதியை பக்கம் காற்றல் அனுப்பினான் காற்று வந்து அப்படியே தண்ணி இருந்தது சேரான சேறு பூமியாக இருந்தது அப்படியே காய வச்சது இப்போ காஞ்ச ரோடு மாதிரி ஆகிட்டது அத்தான் லாஹர் சொல்கிறான் ஃபாதர் இப்ராஹும் தரேக்கன் ஃபில் பஹ்ரி அசன் காய்ந்ததாக நாங்கள் ஆக்குவோம் லா தஹாஃப் தரக்கன் நீங்கள் ஃபிரௌன் உங்களை வந்து பிடிச்சு கொள்வான் என்ற விஷயத்தில் நீங்கள் பயப்படாதீங்க லா தக்ஷா அதே இடத்துல கடல் உங்களை மூலு அடிச்சிடும் என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை கடலும் மூலு அடிக்காது ஃபிரௌன் உங்களை வந்து பிடிக்க முடியாது நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்ற லாஹாத்தார சொன்னான் இப்போ அவங்க அப்படியே போயிட்டாங்க பின்னால் ஃபிரோன் இப்போ இறங்குறான் தன்னுடைய படையை கூட்டிக் கொண்டு இறங்குறான் ஹி கடல் அல்லாஹு தாலா அவங்களை மூழ்கடித்தான் அவங்க முழுமையாக எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் ஒருத்தன் மிஞ்சல்லு கௌமஹு எனவே ஃபிரௌனும் வழிகட்டான் தன்னுடைய சமுதாயத்தையும் வழிகடித்தான் அவன் அவங்களுக்கு நேரான பாதை அவன் அடையவும் இல்லை அவங்களுக்கு நேரான பாதையை காட்டும் இல்லை மற அவனும் வழிகட்டு தன்னுடைய சமுதாயத்தையும் வழிகடுத்து அளித்தான் இப்ப அல்லா சொல்கிறான் பனி இஸ்ராலுக்கு செஞ்ச நியமாத்துகள் பெரும் பெரும் நியமாத்துகளை அல்லாஹு அவர்களுக்கு செய்திருக்கிறான் அவைகள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ய பனி இஸ்ரா கதன் ஜெய்னாக்கும் ஏ பனி இஸ்ரால்களே உங்களை நான் உங்களுடைய பயங்கரமான விரோதி எடுத்திருந்து உங்களுக்கு நான் நீரேற்றம் அளித்தேன் உங்களை நான் பாதுகாத்தேன் இதன் மூலமாக உங்களுடைய கண்களை குளிர்ச்சியடை செய்தேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி உங்களை பாதுகாத்தோம் அவனுடைய படையும் அவனை நாங்கள் மூலிகடித்தோம் வா குராக் நான் அவனை வான்த்தும் தந்துரும் வா குராகனால ஃபிராவனை அவனுடைய குடும்பத்தினரை நாங்கள் தண்ணியில் மூலடித்தோம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்க இப்போ மோசாலிஸ்லாம் இப்போ ஃபிரோன் செத்துட்டான்னு கூட சொன்ன பனீஷார நம்பலை முன்னுக்கு கடலில் மூலிகளை தெரியுது ஃபிரோன் அவன் தப்பி வந்துடுவான்ண்டு இப்போ அல்லாட்டுவாசி நல்லா ஹொத்தாலும் ஃபிராவனுடைய சடலத்தை வெளியே கொண்டு போட்டாங்க அதை பார்த்து அவங்க உறுதி கொண்டாங்க ஃபிராவனும் செத்து போயிட்டாங்க இப்போ நபாஸ் ரத்தி சொன்னாங்க நபி சொன்னாங்க நபிசல்லா அலுஸ்லாம் மதீனாவுக்கு வந்த நேரம் யகூதிகள் நோம்பு பிடிச்சி கொண்டிருப்பதை பார்த்தாங்க நபிஸ் அலுவலன் கேட்டாங்க என்ன நோம்பு சொன்னாங்க ஆஷ்ராவுடைய நோம்பு எதுக்காக நீங்கள் நோன்பு பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் சொன்னாங்க இந்த இத்தினத்தில் தான் நல்லா ஹோத்தாலும் மூசா இஸ்லாத்துக்கும் அவனுடைய சமுதாயத்துக்கும் பனி இஸ்லாவுக்கும் ஃபிரௌனுடைய ஃபிரானுக்கும் அவனுடைய

வவா அதுனாக்கும் ஜானிபத்தூர் லைமன் இதே மாதிரி மூசா அலி இஸ்லாத்துக்கு ஃபிராவுன் மூசா அலு இஸ்லாத்துக்கும் பன் இஸ்லா அலுக்கும் அல்லாஹால வாக்குறுதி அளித்தான் சந்திக்கிறதுக்காண்டி ஏற்பாடு செய்தான் பேசுறதுக்காண்டி ஃபிராவின் அழிச்சதுக்கு பிறகு வல இந்த தூர் சீனா மலையுடைய வலது பக்கத்துல பகுதிக்கு மூசாவை வரும்படி அந்த நேரத்தில் அங்கே அல்லாஹ் அவங்களோட பேசினான் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களோட உரையாடினான் அந்த நேரம் மூசாலு இஸ்லாம் அல்லாஹ் பாக்க கேட்டாங்க யாரில் உன்னை பார்க்குறதுக்குள்ள பாக்கித்த எனக்கு தா உன்னை உன்னுடைய தரிசனத்தினுக்கு காட்டு உனக்கு திரைகளை நீக்கின்னு உன்னை பார்க்குற பாக்கியத்தை கொடுன்னு கேட்டாங்க ஆனால் அல்லாஹூ தலா சொன்னால் உங்களால் என்னை பார்க்க முடியாது உங்களுக்கு அந்த சக்தி இல்லை என்னோட ஒரு பிரகாசத்தை நான் அந்த மலை மீது இறக்குறேன் மலையை பாருங்கள் அது தன் இடத்துல அப்படி இருக்குமென்று சொன்னால் உங்களுக்கு என்ன பார்க்கிடும் தன்னுடைய தன்னுடைய தஜல்லி பிரகாசத்தை மலை மீது கொஞ்சத்தை போட்டான் மலை தூள் தூள் ஆகிட்டது மோசால வாங்கி விழுந்துட்டாங்க பிரகாசத்தை பார்க்க முடியாதுன்னு அவங்கள ஒத்துக்கொண்டாங்க அதுக்குற அல்லாஹத்தால தவராத்த கொடுத்தான் இதை தவராத்த எடுத்துட்டு வார டைம்னு தான் இங்க பனி இஸ்ராலிகள் சாமிரியுடைய வழிகாட்டல் படி அவங்க வழிக போனாங்க அவன் ஒரு ஒரு கண்டு குட்டி ஒன்றை செஞ்சு அதில் மண்ணை போட்டு அது அது பேசுகிற மாதிரி சத்தம் வந்து கொண்டிருந்தது கடவுள் கடவுள்னு சொல்லி அவங்கள வணங்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் வந்துருக்குது அதே மாதிரி அல்லாஹ் சொல்லான் வனசன் அலைக்கு மண்ணவ செல்வா உங்கள் மீது நாங்கள் மண்ணு செல்வாவை நாங்கள் இறைக்கணும் நாங்கள் உங்களுக்கு மண்ணு செல்வாவை நாங்கள் இறைக்கணும் இது சம்பந்தமா சோரா பக்ரால தெளிவா வந்திருக்கவங்க தீகின்ற மைதானத்துல நாற்பது வருடங்கள் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா வானத்திலிருந்து மண் மண்ணுனா ஒரு மண் என்று சொல்ல ஒரு இனிப்பான ஒரு பொருள் வானத்திலிருந்து இறங்கும் சல்வா என்று சொன்னால் ஒரு பறவை அது அவர்கள் மீது அப்படியே காலையில் ஏறும்பொழுது அப்படியே பறவை பெரிய ஒரு பறவை வந்து உட்காரும் பல பறவைகள் அதை பிடிச்சி அவங்க அரைச்சி அறுத்து சாப்பிடுவாங்க தேவையானாலும் எடுத்துக்கொள்வாங்க அடுத்த நாளைக்கு அல்லாஹுத்தாலா இன்னும் கொடுப்பான் இப்படி அவர்களுக்கெல்லாம் ரஹமத் செஞ்சு அருள் பாலித்து அவர்களுக்கெல்லாம் உபகாரம் செஞ்சு கொண்டிருந்தான் குழுவின் தை பாத்தி மாவரக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்தது இருந்து நீங்கள் சந்தோஷமாக ஹலால் ஆனதை சாப்பிடுங்க வளாத்தத்தகோ ஃபீஹி நீங்கள் இதில் எல்லாம் மீறாதீங்க ஃபையஹில் அலைக்கும் முகாபாபி என்னுடைய கோவம் உங்களும் இது இறங்கிவிடும் நீங்கள் இந்த இந்த ரிஸ்க்கை நீங்கள் சாப்பிடுங்க நான் கொடுத்த ரிஸ்க்கு என்னோடய ரிஸுக்கு உள்ள விஷயத்தை நீங்கள் எல்லாம் மீறாதீங்க தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையை விட கூடுதலா எடுக்காதீங்க அது எல்லையமே இருவது உங்களுக்கு ஏவின கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்வீங்கன்னு சொன்னால் என்னுடைய கோவம் உங்களுக்கு இறங்குனா உங்கள் மீது கோவம் அடைவேன் ஹவா யார் மீது என்னுடைய கோவம் இறங்குகின்றதோ அவன் நிச்சயமாக தாழ்ந்து விடுவான் அழிஞ்சி விடுவான் மூதவியாகி விடுவான் இதே மாதிரி வ வஇ்தி ஹசு மஹத்ததா யாரை என்னிடத்தில் தோபா செய்து மீறுகின்றார்களோ பாவம் செஞ்சுவிட்டு எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் என்னிடத்துல தோபா செஞ்சு மீண்டால் நான் அவனுடைய பாவத்தை மன்னிப்பேன் யார் சிலை வணங்கினவங்க மனுசுராள்கள் அவங்க கூட அந்த அந்த கண்டு குட்டியை வணங்கினவங்க கூட தோபா செஞ்ச நேரத்தில் அல்லா தோபா வைத்துக் கொண்டான் தாபா என்று சொன்னால் தான் இருந்த குஃபுரு சிறுக்கு பாவங்கள் நிஃபாக் போனதிலிருந்து திரும்பி வந்தால் வாமன் தன்னுடைய உள்ளத்தால் ஈமான் கொண்டு வாமில சுவாலிகன் நல்லமல் செஞ்ச உறுப்புகளால் சும்மஹ்ததா பிறகு அவர் நேரான பாதையில் இருந்தென்று சொன்னால் இதில் எந்த சந்தேகம் இல்லாமல் உறுதியான முறையில் இருப்பார் என்று சொன்னால் இந்த சுன்னத்தோ ஜமாத் அதாவது அல்லாவுடைய கற்றலை நபீட வழிமுறை பிறகு உறுதியாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா ஹுத்தால மோத்தாகும் வரைக்கும் இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பவர்களுக்கு நான் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தலா சொல்கின்றான் இப்போ மோசா அலே இப்போ பனேஸால் கூட்டிக் கொண்டு ஃபிரான் அழிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய அல்லாஹ சந்திக்க போகிறாங்க அல்லாஹு தாலா அவங்களுக்கு முப்பது நாளைக்கு பிறகு தன்னை சந்திக்க வரும்படி அல்லாஹூ தாலா சொன்னான் வமாஜலக்கன் கோவிக்க மூசா அல்லாஹு தால கேட்கிறேன் மூசாவே உங்கள் சமுதாயத்தை விட்டு நீங்கள் விரைவாக வந்ததுக்கு என்ன காரணம் ஏன் அவசரமாக வந்தீங்க அல்லாஹு தாலா முப்பது நாட்களுக்கு பிறகு சந்திக்கும்படி சொன்னான் அப்போ அவங்க இரவு பகலாக நோம்பு பிடிச்சிருந்து பசியில் இருந்து நோம்பு பிடிச்சதுக்கு பிறகு அவங்க போகிறாங்க ஹதீஸுல் ஃபுத்தூன் இதுக்கு முன்னாடி பெரிய நீண்ட ஹதீஸ் வந்தீசல் விரிவாக வந்தது அப்போ அந்த நேரத்தில் அவங்க மூசாலேஸ் நல்லாவை சந்திக்க போன நேரம் நோன்பு பிடிச்சிட்டு போனதுனால அவங்க ஒரு மனமான ஒரு இலை இருக்குது செடி ஒன்று சாப்பிட்டுட்டு போனாங்க வாய் வாசத்தை நீக்கிறதுக்காக வேண்டிய நல்லாவே சந்திக்க போகிறோம் வாய் வாசத்தோடு போகக்கூடாது எல்லா சொன்ன மூசா நோன்பு பிடிச்சவருடைய வாய் வாசம் இருக்கிறதே அது எனக்கு மிக விருப்பமானது கஸ்தூரியை விட என்பது அவங்களுக்கு தெரியாதா திரும்ப போங்க போய் இன்னொரு பத்து நாள் நோன்பு பிடிச்சிட்டு வாங்கன்னு நல்லா அனுப்பினான் முசா அலி இஸ்லாம் போற நேரம் பனீஸ் அலுக்கு பொறுப்பாக ஹார்ன் அலி சாத்தி நியமிச்சுட்டு போனாங்க இப்ப ஹாருன் அலி இஸ்லாம் அவங்க போய் அவங்க கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல அவங்க சொன்னாங்க உங்கள்ட்ட பனீஸ்லுடைய தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் இது மாதிரி பொருள்கள் இரவலாக வைக்கப்பட்ட பொருள் இருக்குது உங்களோட பொருள்கள் அவங்கள்ட்ட இருக்குது அதை நீங்கள் எடுக்கல தான் அதுக்காக வேண்டி அவங்களோட பொருள்களை நீங்கள் பாவிக்கிறதுன்னு அனுமதி கொடுக்க மாட்டேன் அதால் நீங்கள் அதெல்லாம் ஒரு குழியொண்டை தோண்டி அந்த தங்கம் வெள்ளி இதை மாதிரி செம்பு பாத்திரங்கள் அலுமினியம் எல்லாம் கொண்டு வந்து போட்டு பற்ற வச்சுட்டாங்க அதெல்லாம் அதில் தான் இவன் என்ன செஞ்சான் சாமிரி ஒரு கையில் ஒரு மண் புடி கொண்டு வச்சு கொண்டிருந்தான் ஜிபிரல் இஸ்லாத்துடைய காலடிப்பட்ட மண் அதை அதை எடுத்து அதில் போட்ட உடனே இவன் சொன்னான் அவங்கள்ட்ட ஆவண சாத்துட்டேன் நான் போடுறேங்கன்னா நீங்கள் எனக்கு துவா செய்யணும் நான் நான் ஆசைப்படுறது உண்டாகிற மாதிரி நீங்கள் துவா செய்யுங்க அப்போ தான் போடுவேண்டு அப்போ சொன்ன நீ போடு நான் துவா செய்கிறேன் அவன் கொண்டு வீட்டு அதில் போட்டான் அந்த குழியில் போட்டோன்னே அவன் ஆசைப்பட்டான் அவனுக்கு அவன் கண்டுக்குட்டியாக வணங்குறவன் அவன் ஆசைப்பட்டான் அது ஒரு கண்டுக்குட்டி அலேந்து உருவாகணுண்டு அப்படியே அந்த உலோகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கண்டுக்குட்டியாக மாறிட்டது இப்பாய்க்கு பின்துவாரத்து வழியாக காற்று நுழைஞ்சி வாயால் வரக்குள்ள அந்த மாடு கத்துற மாதிரி சத்தம் ஒன்று வந்துச்சு இதை பார்த்து சாமிரி சொன்னான் இதனோட நம்மளோட கடவுள் மூசா வலித்தவர் எங்கே போயிட்டாரு கடவுளை தேடி இதுதான் நம்மளோட அல்லா இதை வணங்குங்கண்டு அப்போ ஒரு கூட்டம் வணங்க தொடங்கினாங்க இன்னொரு கூட்டம் மறுத்தாங்க இன்னொரு கூட்டம் ரெண்டுக்கு நடுத்தரத்தில் மறுக்கவும் இல்லை வணங்கவும் இல்லை மூணு கூட்டமாக மாறிட்டாங்க அது ஹதீஸ் சொல்ற ஃபுத்தூனில் தெளிவாத சம்பவங்கள் வந்திருக்குது அப்போ இங்க அல்லாஹு தலை கேட்கலான் எங்க மூசா அவங்க சமுதாயத்தை விட்டு ஏன் அவசரமா வந்தீங்கன்னு கேட்ட நேரம் அவங்க சொன்னா காலகும் உலாயல எல்லா யாரெல்லாம் அவங்க கிட்டத்தான் அவங்க தூர்சினாமலைக்கு பக்கத்துல தங்கி இருக்கிறாங்க நான் அவசரமாக நான் சந்திக்க வந்தது இருக்கிறதே நீ என்னை கொண்டு பொருந்திக்கொள்ள வேண்டும் என்பதை காண்டித்தான் இப்பல்லாக சொன்னான் காலமுக்கும் பாதிக்க என் மூசாவே உங்களோட சமுதாயம் இருக்கிறதே அவங்க நீங்கள் விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்களே தூசலாமலே கொஞ்சம் தூரத்தில் தான் சமுதாயத்தை விட்டுட்டு வந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் உங்களை நாங்கள் ஃபித்தனால் உங்களோட சமுதாயத்தை ஃபித்தனால போட்டுட்டோம் வாசாமிரி யூ சாமிரி அவர்களை வழிகெடுத்துட்டாங்க இப்போ மூசாலி இஸ்லாம் அவங்க பணி இஸ்லார்களுக்கு மத்தியில் நடந்த செய்தி அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இவங்க வந்தது பிறகு அங்கே சாமிரி அவங்கள வழிகெடுத்த செய்தி இதெல்லாம் அறிவித்து கொடுத்தான் அவங்க சிலை இந்த சிலையை கண்டு குட்டியை வணங்கிட்டாங்க தான் அவர்களுக்கு அவ்வாறு செஞ்சு கொடுத்தான் அதை நம்பி அல்லாஹ் கடவுள் என்று அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க என்று அல்லாஹூத்தரை சொன்னான் இதை கேட்டோன்னே ஃபரோஜா ரூபான் ஆசிஃபா மோசாலிஸ்வரன் ரொம்ப கோபத்தோட தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி திரும்பி கை சேதத்தோட வராங்க அவருக்கு சரியான கோவம் வந்துச்சு மனசுக்கு சரியான ஒரு கவலை கை சேதம் கோபம் அதிகரித்து ஏற்பட்டது ஏன் இப்படி என்ற சமுதாயம் இவ்வளவு அல்லாவுடைய குதிரத்துகளை பார்த்ததுக்கு பிறகும் அல்லாக்கு இப்படி மாறு செஞ்சிட்டாங்களே என்ற கவலையோட வந்தாங்க காலையா கோமி அலம்யா இதுக்கும் ரப்புக்கும் வாதன் ஹசனா என்னனுடைய சமுதாயத்தினரே அல்லாஹு தாலா என்னுடைய நாவின் மூலமாக உங்களுக்கு அழகான வாக்குறுதிகள் உங்களுக்கு தரலையா உலகத்துடைய நலவுகள் மறுமையிட நலவுகள் நல்ல முடிவுகள் இதெல்லாம் அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு தாரதா சொல்லியிருக்கிறான் உங்களுடைய விரோதிக்கு எல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சான் உங்களுக்கு எல்லாம் வெற்றி கொடுத்தான் இது மாதிரி காரியங்கள் நல்லா தந்திருக்கிறானே இதெல்லாம் எத்தனை உதவிகள் உங்களுக்கு வந்துச்சு அஃபால் அழைக்கும் லாகத் என்ன நீங்க அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறத்துல தாமதம் அல்லது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை நீங்கள் மறக்கிற அளவுக்கு நீண்ட காலமாகிட்டா இல்லையே அல்லது அம்மரத்துமனை அஹில் அளிக்கும் குபபும் ரப்பிக்கும் அல்லது இது மாதிரி பாவமான காரியங்களை செஞ்சு நீங்க என்ன உங்க ரப்புக்கு ரப்புடைய கோவத்தை உங்களுக்கு மீது கொள்ள பார்க்குறீங்களா நீங்க செஞ்ச ஒவ்வொரு செயல்கள் ஒன்றை விட ஒன்று மோசமா இருக்குது மாறாக இந்த செயலி மூலமாக நீங்கள் என்ன அடிக்கிறீங்க அல்லாஹுடைய கோவம் உங்களுக்கு மீது இறங்கி இறங்க இறங்கத்தான் நீங்க ஆக்கி கொண்டீங்க என்னுடைய வாக்குறுதி என்னுடைய விஷயங்களுக்கெல்லாம் நீங்க மாறு செஞ்சிட்டீங்களேன்னு சொன்னாங்க பனிஸ்ராளிகளுக்கு பதிலாக சொன்னாங்க மஹலஃப் நம்ம இதைக்கு பி மலிக்கினா நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தினால் எங்களோட சக்தியினால் உங்களுக்கு நாங்கள் உங்களோட வாக்குறுதிக்கு நாங்கள் மாறு செய்யலை இப்போ இவங்க கொஞ்சம் அவசரமாக தங்கடங்களை சாக்கு போக்கில் சொல்ல தொடங்கினாங்க அவங்க சொன்னாங்க தங்களிட்டிருந்த கிவித்திகளுடைய அந்த ஆபரணங்கள் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் இருக்குது அது அவங்க இரவலாக பெற்றவைகள் அதனால் அவைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் இப்போ இதை நாங்கள் பாவிக்க முடியாது அதனால் நாங்கள் அவைகளை போட்டோம் எங்களை விட்டு ஃப அதை நாங்கள் கழட்டி வீசினோம் சாமரி செஞ்சான் அதை ஒரு அவங்க ஹாரூன் ஹாரு நாளை சாத்துட்டேன் நான் விரும்பக்கூடியவன்ட ஆகணும்னு சொல்லி அப்போ அவன் நினச்சிருந்தான் கண்டுக்குட்டியாக ஆகணுண்டு அப்போ அவனுடைய துவா வல்லாகத்தில் கவுல் செஞ்சு அதை கண்டு குட்டியாக மாற்றிட்டான் சொன்னாங்க மா அஹ்லஃப் நம்ம இதற்கு பி மலிக்கினா நாங்கள் விரும்பி நாங்கள் அவனுக்கு மாறு செய்யலை அலா கின்னா ஹொம் மின் அவசாரம் மின் ஜீனத்தில் கோம் நாங்கள் எங்களோட கூட அந்த கிபத்திகளுடைய அலங்காரங்கள் நகைகளிலிருந்து ஒரு பெரிய பகுதி நாங்கள் எங்களோடு எடுத்து கொண்டு வந்திருந்தோம் இரவலாக வைக்கப்பட்டவைகள் இப்போ ஹார்னு அதை எடுக்கக்கூடாது என்று சொன்னோடனே இப்போ கதஃப்னாக நாங்கள் அதை வீசிட்டோம் அப்ப கதாளிக்கு அழுக்க சாஹரியு சாமரியு இதுதான் என்ன செஞ்சான் சாமரி அதன் மீது அவன் போட்டு அந்த மண்ணை போட்டு அதை ஒரு ஒரு கண்டுக்குட்டியாக மாத்திட்டான் இதுல ஜசதார் அப்ப என்ன செஞ்சான் அந்த அந்த தங்கம் வெள்ளி பொருள்கள் எரிக்கப்பட்டன அதிலிருந்து ஒரு ஒரு கண்டுக்குட்டி உருவாக சொல்லி உருவாக்கி அது உடம்பு கண்டுக்குட்டியிட உடம்பாக ஆயிட்டது நகுன் அதுக்கு ஒரு சத்தம் அது மாதிரி சத்தம் வேறு வந்து கொண்டு இருந்துச்சு அப்போ இல்லாஹு மூசா ஃபனசி அப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னா சாமரியுடைய சொ சொல்ல சொல்லி சாமரி சொன்னத்தால் இவங்கன்னு சொல்ல தொடங்கிட்டாங்க இதுதான் உங்களுடைய கடவுள் இதை நீங்கள் நம்புங்க இதை மூசாலு இஸ்லாம் மறந்து அவருடைய கடவுள் இங்கே இருக்கக்கூள் அங்கே போயிட்டார்னு சொன்னாங்க இப்ப இபின் பாஸ்ர்தி லாஹூ அவங்க ஏற்கனவே அந்த ஹதீஸில் வந்துருக்குது ஹாரூன் அலி இஸ்லாம் சாமிரிக்கு பக்கத்தால் போன நேரம் அங்கே போயிட்டாங்க அப்போ அவன் ஒரு கண்டு குட்டி செஞ்சு கொண்டிருந்தான் பலகையால் அப்போ அவங்க கேட்டாங்க என்ன செய்கிறாய் அவன் சொன்னான் நான் செய்யக்கூடிய அஸ்னவ் மா எதிர் மா எதிர்வடா என்ஃபா நான் செய்யக்கூடிய ஒரு பொருள் இதை கொண்டு எந்த நஷ்டம் வரப்போகிறது இல்லை இந்த லாபம் வரப்போகிறது இல்லை என்று சொன்னாங்க இப்போ ஹாரூன் அலி இஸ்லாம் துவாசன் அல்லஹ் மாத்திஹி மா சாலு கல மாஃபி நஃப்சிஹி யா அல்லா இவன் எந்த உள்ளத்தில் எதை வச்சு கொண்டு கேட்குறா அதை நீ அவனுக்கு கொடுத்துட்டு துவா செஞ்சாங்க ஹாரூன் அலி இஸ்லாம் போயிட்டாங்க அப்போ அவன் செஞ்சான் அவன் அல்லாட்டு துவா செஞ்சான் அல்லாஹ் அசலுக்கூர் ஃபஹார் யாரும் இதிலே இந்த சத்தம் வரணும் இந்த குட்டி இதே கத்தணும் அப்படி ஆக்கிட்டு அவன் துவா செஞ்சான் அப்படியே அது ஆகிட்டது இப்போ இந்த மடையர்கள் பனீஸ்ரால்கள் இதை பார்த்துட்டு அந்த கண்டுக்குட்டி கோல சுஜூதர விழுந்துருவானுங்க இது கடவுள்னு நினச்சி அப்போ அது திரும்ப கோல மர பாரு தலையை தூக்குவானுங்க மர கத்தின மரு சுஜூது போவானுங்க இப்படி ஒரு மடத்தனமாக கொள்ள தொடங்கிட்டாங்க அப்போ சுத்திராமத்தில் சொன்னாங்க அது கற்று கொஞ்சம் அது இந்த கண்டுக்குட்டி அவங்க துவா செஞ்சதுனால அது நடக்க தொடங்கிட்டு இதை பார்த்து அந்த வழிகட்டவர்கள் சொன்னாங்க இதுதான் மூசா ஃபனசி உங்களோட கடவுள் மட்டுமல்ல கடவுள் இங்க கடவுள் இருக்கிறத மறந்துட்டு அதை தேடி அங்க போயிட்டாருன்னு சொன்னாங்க அல்லது என்று சொன்னா மூசா இஸ்லாம் உங்களுக்கு இதுதான் கடவுள் என்று சொல்வதை மறந்துட்டாரு அப்படி அவன் சொன்னான் சாமிரி இப்ப அவங்க மூசாலிஸ்லாம் போயிட்டாங்க இவங்க மூசா அலி இஸ்லாம் அதுல அன்பு அதனோட முகப்பத் கொண்டு அதை நேசிக்க தொடங்கிட்டாங்க அந்த கண்டுக்குட்டிய பழகையால் செய்யப்பட்டது அது அந்த தங்கம் வெளியால் செய்யப்பட்டது இப்ப அல்லாஹாலா அவர்களை கேவலப்படுத்தி அவங்களுடைய மடத்தனமான தன்மையை பத்தி அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹலா இரவும் நல்லா எர்ஜியோ இலையும் கவுலன் வளா எம்டிக்குலும் வளா நஃபா என்ன இவங்க பார்க்க இல்லையா இவங்களுக்கு விளங்குது இல்லையா இது அந்த கண்டுக்குட்டி இருக்குது அதை அவங்க சொல்கிற ஏதாவது கேட்டால் அதுக்கு பயில் கொடுக்குதும் இல்லை அதே மாதிரி அவர்களுக்கு எந்த லாபத்தையோ நஷ்டத்தையோ கொடுக்குற அளவுக்கு அதுக்கு எந்த சக்தியும் இல்லை என்ற விஷயம் இவங்களுக்கு விளங்குது இல்லையா இவ்வளோ மடத்தனமாக வைக்கிறான் கடவுள் என்று சொன்னால் இப்படியாக இருக்கும் இவங்க கேட்குறதுக்கு பயில் வருது இவங்க பேசினா அது திருப்பி பயில் சொல்லாது அதே நேரத்தில் அதுக்கு எந்த லாபத்தை கொடுக்கவோ நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை உலகத்திலையும் கொடுக்காது மறுமையிலும் கொடுக்க போகிறதில்லை இப்போ நம்ம பாசுரவதி எல்லாத்தையும் சொல்கிறாங்க லஹு ஹுவாரன் என்று சொன்னதுக்குதே அதனுடைய சத்தம் அல்லா அது மாறாக காற்று அதனுடைய பின்துவாரம் வழியாக நுழைஞ்சி வாயால் வெளியே வரும் வெளியே சத்தம் கொண்டு வரும் அந்த காற்றுடைய சத்தம் தான் அது இதை பார்த்து அந்த ம மடேறுகள் இதை அந்த கா அந்த கண்டு குட்டி தான் சொல்லி அதை வணங்க தொடங்கிட்டாங்க அப்போ இவங்க அதுக்கு த சாட்டாக சொன்னது நோக்கம் என்னென்றால் காரணம் காரணாங்க இந்த இந்த சமுதாய கிபித்திகளுடைய தங்கம் வெள்ளி பாத்திரங்களை நாங்கள் தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டோம் இரவுலாக வைக்கப்பட்ட அப்படி வரக்குள்ள கூட கொண்டு வந்துட்டோம் அதனால தான் நாங்கள் அதை கொண்டு வந்து போட்டோம் என்று சொன்னாங்க இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க இந்த சிலை வணங்கின மக்கள் உலகத்துடைய அதாவது அந்த தங்கத்தை வெளியே போட்டது என்பது ஒரு பெரு விஷயம்தான் ஆனால் அதை விட ஒரு மோசமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்க ஒரு பாவத்தை விட்டுட்டு பெரிய பாவத்தில் மூழ்கிட்டாங்க சிலை வணக்கத்துக்கு போயிட்டாங்க ஹசரத் அப்துல்லா முமார் அதுலாஹான் அவங்க அவங்களிடத்துல இராக்கை சேர்ந்த ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்டாரு இந்த கொசுக்கள் அதாவது ஈட நுழும்புடைய ரத்தம் உடம்புல பட்டால் உடுப்பில் பட்டால் அதுல தொலைமா தொலைலான்னு கேட்டாங்க இவனுமாரி ரத்தியலாத்தன் சொன்னாங்க உங்குரு இல்ல அஹில் இராக் இந்த இராக்குடைய மக்களை பாருங்கள் கத்தலு இப்பந்தி ரசூல்லா ரசுல்லாவுடைய மகளுடைய மகனை ரசுலாவுடைய பேரை பிள்ளைய குல செஞ்சானுங்க ஹுசேன் ரத்தி இல்லாதவங்களை அவ்வளோ பெரிய ரத்தம் ஓட்டினானுங்க கருபலால் இப்போ வந்து கேட்குறானுங்க வயசலூ நான் தமிழ் பவுலா தான் இந்த கொசுடைய ரத்தம் பட்டா துளவு கூறுமான்னு கேட்குறானுங்க பெரிய உடம்புல பூசினானுங்க பெரிய பாவத்தையும் செஞ்சானுங்க கொசுவோட இரத்தத்தை பற்றி கவலைப்படுறானுங்கன்னு சொல்லி அதற்கு உமர்றது எல்லாத்தையும் சொன்னாங்க அது மாதிரி தான் இந்த பனீஸ்ரால்கள் அந்த மக்களுடைய இரவலான நகைகளை அதை வச்சு கொண்டு கூடுமா கூடான்ற விஷயம் வேற அது சந்தேகத்துக்குரிய ஒரு காரியம் அதை விட்டு போட்டு அதால் சிலை வணங்க சிலைகளை செஞ்சு வணங்குற அளவுக்கு பெரிய பாவத்தில் போயிட்டாங்க ஹைர் இதுக்கு பிறகு இந்த சம்பவத்தில் தொடர்ந்து பல விஷயங்கள் வருது அல்லாஹு தலை எங்களுக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லாவுடைய கெட்டிலேயே வழங்கி அவனுக்கு மாறு செய்யாமல் சீரான ஹிதாயத்துடைய வழியில் இறுதி மூச்சு வரைக்கும் நினைக்கக்கூடிய பாக்கித்தாலான சீபா கோனாஹ ஸ்வஹான விஹந்திஹி ஸ்வஹானுக்கு அல்லாஹும் அபிஹம் திக் ஸ்வதண்ட இல்லா ஹில்ல